ரம்யா கிச்சன்ல தாங்க இருக்கேன். ரம்யா ரொம்பவே சூப்பரா பொட்டேட்டோ புதினா ரைஸ் ஒன்று பண்ணி கொடுத்தாங்க. கண்டிப்பா நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. கூட கொஞ்சம் லெமன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ரம்யா கேட்டாங்க இல்லையா ட்ரம் ஸ்டிக்ல தான் சூப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போ ட்ரம் ஸ்டிக் சூப் தான் பண்ண போறேன். ரொம்ப சிம்பிளான டிஷ், எல்லாருக்கும் தெரியும் தான் நான் நினைக்கிறேன். நம்ம ஷோ பார்க்குறவங்க கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும், பட் இது கொஞ்சம் எப்படி பண்ணுறோம் அப்படின்றது தான் பட் ரம்யா ஆசைப்பட்டு கேட்டாங்க அப்படின்றதுக்காக. ட்ரம் ஸ்டிக் கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, டொமேட்டோ, ஆனியன், கொஞ்சோண்டு கேரட், பட்டர், க்ரஷ் பண்ண பிளாக் பேப்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூங் தால், ஸ்ப்ளிட்டட் மூங் தால், அதுக்கப்புறம் பே லீவ்ஸு, சின்னமன் ஸ்டிக்கு, பெருங்காயம், உப்பு, இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. ஃபஸ்ட்டு இதை காயில் கட் பண்ணிக்கலாமா ரம்யா? நீங்கள் என்ன சொன்னீங்க, நான் உங்ககிட்ட வரேன் காஸ்ட் கட்டி. இப்போ முருங்காய்க்கு ஓகே, ஒரு ரெண்டு முருங்காய் வந்துட்டு பல்ப்புக்காக ஓகே, கொஞ்சம் பிக் சைஸு, அதுக்கப்புறம் ஸ்மால் சைஸில் உள்ளே கொஞ்சம் பல்ப்பு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தான், ரொம்ப லீனாக இருக்கிற முருங்காய் எடுத்திங்கன்னா பல்ப்பு இருக்காது. ஸோ முருங்காய் எப்படி வாங்கணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? முறுக்கி பாருங்கள், ரொம்ப முறுக்கிக்கக்கூடாது, சதை இருக்கணும் ஓகே. குக்கரை காய வச்சு பட்டர் போட்டு தான் நம்ம குக் பண்ண போகிறோம் ஓகே. இதெல்லாம் கொஞ்சம் சாத்தியம் பண்ணிவிட்டு, பட்டரில் சாத்தியம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அதில் கொஞ்சம் ஸ்ப்ளிட்டட் மூங் தால் போட்டு, இல்லை கீ கூட யூஸ் பண்ணலாமா? கீ யூஸ் பண்ண வேண்டாம், பட்டர் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும். கீ போட்டிங்கன்னா ஃப்ளேவர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ வந்துட்டு பட்டர், பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த பே லீவ்ஸு, சின்னமன் ஸ்டிக் இதை வதக்கிட்டு, முருங்காய் தோரம் இது எல்லாத்தையும் அதிலே போட்டு வதக்கிக்கலாம். இது தனித்தனியாக போட வேண்டாமா? ஆனியன் தேவை ஒன்றாவே வரும். நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் தான் எடுக்க போகிறோம் ஓகே. ஸ்ப்ளிட்டட் மூங் தால் இருக்கு இல்லையா, அது கொஞ்சமா போட்டுட்டு, ரொம்ப நிறைய போடக்கூடாது, தால் மாதிரி ஆயிடும். ஸ்டிமுலேட்டட் வாட்டருக்காக ஓகே, இதை போட்டு பரட்டிட்டு லைட்டாக டர்மரிக் பவுடர் ஸ்டோ பண்ணுங்க, மஞ்சத்தூள் போட்டு இதை வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு வந்துட்டு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். லிட்டில் பிஞ்ச் பெருங்காயத்தூள், ரொம்ப மைல்டாக போடணும் ஓகே. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த உள்ளே போட்டுக்கிற தால், இந்த இது எல்லாமே வேகணும், அது வெந்து அதுலேருந்து வாட்டர் எடுக்க போகிறோம். கொதி வந்ததுக்கப்புறம் இந்த முருங்காவை போட்டுட்டு அப்புறமா மூடி போட்டுடலாம் ஓகே. கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கொதி வரப்போது இதை போட்டுடலாமா? ஸோ இதில் வந்து ஃபுல்லாக பல்ப் எடுக்கணும், ரெண்டு வந்து பல்ப் யூஸ் பண்ணுவோம், மீதி வந்து ஹோல் இது யூஸ் பண்ணுவோம். ஸோ பல்ப் யூஸ் பண்ணுறதுக்காக ரெண்டு தீ ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு முடி போட்டுக்கலாம். இது விசில் இருக்கணும், அதுக்கு முன்னாடி இந்த அடுப்பில் பற்ற வச்சு இந்த ரெண்டு முருங்காவை வேக வச்சு வச்சுக்கலாம். ப்ராப்பராக குழையக்கூடாது, அப்போ தான் நீங்கள் சூப்பில் சாப்பிடும்போது இதை அப்படியே குழந்து சாப்பிட்டுட்டு அந்த பல்ப்போடு சேர்த்து சாப்பிட்டா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எவ்வளோ நேரம் இருக்கணும்? விசில் வந்துச்சுன்னா அவ்வளோதான், ஒரு ரெண்டு விசில் வந்து அந்த பல்ப்பு மேஷ் ஆகணும், உள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு வெளியே எடுக்கணும். ஸோ அதனால் அது நல்லா குழஞ்சிச்சின்னா நல்லாயிருக்கும் ஓகே. இப்போ வந்துட்டு இந்த முருங்காய் அதில் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு மைல்டாக இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிப்போம். இந்த தண்ணியை கொட்டி வதக்கலாம் வேண்டாம், வெறும் தண்ணி போட்டு சும்மா அப்படியே வேக வச்சு இதுக்கு தேவையான அளவு லைட்டாக உப்பு, உப்பு மஞ்சள் லைட்டாக போட்டுக்கோங்க. அதுலேயும் தனியாக உப்பு மஞ்சத்தூள் போடுறோம், இதே ஆட் பண்ணுவோம். அது பல்ப்புக்காக ஓகே, பருப்போட சேர்ந்து சாப்பிடும்போது பிளெண்ட் ஆகி இருக்கும், ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு சூப்பில் நம்ம ஃபைனலாக கார்னிஷ் மாதிரி இந்த முருங்காய் ஒரு பீஸ் போட்டு அந்த ஸ்டாக்கு
அதை ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணிவிடுவோம். ஸ்ட்ரெயின் பண்ணி ஸ்டாக் மட்டும்தான் எடுப்போம். அந்த ஸ்டாக்கோட அந்த ட்ரம்ஸ்டிக் போட்டு சாப்பிடும்போது ட்ரம்ஸ்டிக் சூப் ஃபுல்ஃபில்லாக இருக்கும் சாப்பிடும்போது. ஓகே ரம்யா, நாலு விசில் வந்துருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா? இது வந்துட்டு ஸ்டீம் ஃபுல்லாக அதிலே நம்மளாம் ஆர்டிஃபிஷியலாக எடுக்காம நேச்சுரலாக அதுவாக போச்சுன்னா ப்ராப்பராக அது எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இது வந்துடுச்சா? இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். இந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும்போது எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக வேகணும் இல்லையா? இது தண்ணி ஃபுல் சோக் ஆகிற மாதிரி போடலாம். தண்ணி நிறைய போடணும்னா அப்போ அங்கே வேற ஸ்டாக் வாட்டர் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ ஸ்டாக் வாட்டர் இருக்கிறதுனால தேவையில்லை அப்படின்ட்டு திருப்பி அதை தான் ஊற்ற போகிறோம் அப்படின்றதுனால ப்ராப்பராக வச்சுப்போம். தண்ணி நிறைய எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ட்டு நான் குறைச்சி வச்சிருக்கேன். ஓகே ஓகே, இது நம்ம பல்ப் எடுக்கணும். இதில் எக்ஸ்ட்ரா ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக் எடுத்துட்டு ஓ அது எதுவும் வராதா? வெறும் வடிகட்டியில் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்தாச்சு இல்லையா? இதை வந்துட்டு இந்த வேக வச்ச முருங்கா இருக்கு இல்லையா, இதில் அப்படியே கொட்டி ஒரு கொதி வந்துட்டு பிளாக் பெப்பர் பவுடர் மட்டும் ஸ்பைஸுக்கு ஆட் பண்ணிக்கணும். ஸோ பல்ப் ஒரு ஸ்பூன் ஒரு ஃபோக் யூஸ் பண்ணி எடுக்கணுமா? கையிலே எடுக்கிறவங்க கையிலே எடுக்கலாம், சுடும் இல்லையா, அதனால நான் ஸ்பூன் யூஸ் பண்ணேன். சூப் வந்துட்டு நல்லா கொதிக்குது இல்லையா? ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்துட்டு அந்த கொத்தமல்லி இருக்கு இல்லையா, முழு கொத்தமல்லி, அதை கொஞ்சம் போட்டுக்கலாமா? அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்க கொதிக்க முருங்கைக்காய் சூப் உங்களுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ண போகிறீங்க. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு பிளாக் பெப்பர் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணுமா? ஆமாம், முன்னாடியே போட்டிங்கன்னா அந்த ஃபுல்லாக காரம் ஃபுல்லாக இறங்கிடும் இல்லையா? இதுன்னா சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த ஸ்பைசி அப்படியே இருக்கும். ஓகே ரம்யா, முருங்கைக்காய் சூப் சாப்பிடுங்க. கண்டி, நீங்கள் கேட்ட முருங்கைக்காய் சூப்பு இந்தாங்க, சுட சுட இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்புனாலே ஹாட்டாக குடித்தா தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். ஆசைப்பட்டு கேட்டுச்சு பாவம். முருங்கைக்காய் சூப்பு குடிச்சா அது உடம்பு தெரிந்தா பார்ப்போம். செம்மையாக இருக்கு, சூப்பர். ட்ரம்ஸ்டிக் சூப். தேவையான பொருட்கள்: முருங்கைக்காய், கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயம், கேரட், வெண்ணெய், இடித்த மிளகுத்தூள், பாசிப்பருப்பு, பிரிஞ்சி இலை, லவங்கம், பெருங்காயத்தூள், உப்பு. செய்முறை: முதலில் வெங்காயம், கேரட், கொத்தமல்லி, தக்காளி, முருங்கைக்காய் ஆகியவற்றை நறுக்கவும். குக்கரில் வெண்ணெய் சேர்த்து கரைந்ததும் பிரிஞ்சி இலை, லவங்கம் சேர்த்து அதோடு கேரட், வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி ஆகியவற்றை சேர்த்து வதக்கி அதோடு பாசிப்பருப்பு, மஞ்சள் தூள், தண்ணீர், உப்பு சேர்த்து கொதி வரும் வரை விடவும். கொதி வரும்போது பெரியதாக நறுக்கி வைத்துள்ள முருங்கைக்காயை சேர்த்து 4 விசில் வரும் வரை வேகவிடவும். வானொலியில் சிறியதாக நறுக்கிய முருங்கைக்காய் தண்ணீர், உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து வேகவிடவும். இதற்குள் குக்கரில் வேக வைத்த காய்கறிகளை வடிகட்டி வானொலியில் உள்ள முருங்கைக்காயோடு சேர்த்து அதோடு கொத்தமல்லி தூவி எடுக்கவும். பரிமாறும் முன் இடித்த மிளகு தூளை சேர்த்து பரிமாறவும். இப்பொழுது ட்ரம்ஸ்டிக் சூப் தயார்.